Hi friends, welcome back to my channel. நாம இன்னைக்கு பண்ண போறது செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ஐட்டம் உக்காரா உக்ரா ரெண்டு விதமாகவும் சொல்லுவாங்க. இது பாசிப்பருப்பு ரவை ரெண்டும் வச்சு செய்கிற அல்வா மாதிரியே இருக்கிற ஒரு ஸ்வீட் டிஷ்ஷு. இது பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. இப்போது உக்ரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்ல ஒரு வாசம் வர்ற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கணும். இது கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது கூட 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். அது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்ல குழைய வேக வச்சுக்கணும். இது வெந்துட்டே இருக்கும்போது இன்னொரு பேனில் ஒரு 1/3 கப் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்ல ஒரு 5 நிமிஷம் வறுத்தெடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து எந்த டேஸ்ட்டும் இல்லாத எண்ணெயாக இருக்கணும். இதுக்கு நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் வெஜிடபிள் ஆயில் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்னொரு சின்ன கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து இதை வந்து நல்ல செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு பேனில் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. அது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பருப்பு நல்லா வெந்தாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே ஸ்பூன்லேயே வந்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். 1-2 மசித்தாலே போதும். இது நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி ஆக்கணும்னு அவசியம் இல்லை. 1-2 முழுசாக இருந்தாலுமே பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி தண்ணி நல்லா வத்தி நல்லா வெந்து வந்திருக்கு நமக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு 1/2 கப் சூடான தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நாம் வறுத்து வச்சிருக்கிற ரவையும் சேர்த்துட்டு பருப்பும் ரவையும் நல்லா ஒன்றா கலந்து ஒன்று போல் வர மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா நாம் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் டைரெக்டாக நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா நீங்கள் இன்னொரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வெல்லமும் சேர்ந்து நல்லா நமக்கு ஒரே மிக்சராக வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா நாம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் அது கூடவே 3 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு சூப்பரான உக்ரா ரெடி ஆகிடும். இது எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாம் ருசி சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.